ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டான்ஜெட்கோ தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனில் வந்த நமக்கு ஒரு அஃபிஷியல் ஜிஓ, சரிங்களா, அதாவது கவர்மெண்ட் ஆர்டரை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வந்து எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனுடைய ஜிஓ வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க, என்ன தகுதின்றதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட கமெண்ட்டில் அடிக்கடி கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வந்து எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், என்ன ஜிஓ எப்போ வந்து எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனுடைய ஒரு விடை தான் இந்த பிடிஎஃப், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச், இந்த பிரான்ச்லேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 2000 ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டை வந்து எடுக்கிறதா வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 900 வேகன்சி வந்து ஆட் பண்ணி 2900 வேகன்சி வந்து இப்போ எடுக்க போகிறாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், இது வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 22/11/2018, சரிங்களா. ஸோ கமெண்ட்டில் வந்து ஒரு சிலர் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க கமெண்ட்டில், இது வந்து ஃபேக்கானது, உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபேக்காக இருந்துச்சுன்னா இது வந்து இந்தமாதிரி இன்ஃபர்மேஷன்ஸே கிடைக்காது ஃபஸ்ட்டு, சரிங்களா. இது வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபோ, நம்ம டான்ஜெட்கோலேருந்து வந்த ஒரு இன்ஃபோ, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும், சரிங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பதிவு பண்ண அந்த கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன், 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணணும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 83rd போர்டு மீட்டிங்கில் இதை பற்றி பேசியிருக்காங்க, 26/10/2018, சரிங்களா. ஸோ அப்போ வந்து 2000 ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ட்ரெயினி வந்து ஆல்ரெடி வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து 900 போஸ்ட்டு, சரிங்களா, அதையும் ஆட் பண்ணி ஓவரால் பார்த்தீங்கன்னா 2900 போஸ்ட் வந்து எக்ஸாம் வச்சு எடுக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மறக்காமல் பதிவு பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா வந்து 2 நியூஸ் பேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிப்பு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம், ஒரு நியூஸ் பேப்பரில் இதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ ஆல்ரெடி 2 நியூஸ் பேப்பரில் இது வந்து சர்க்குலேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டான்ஜெட்கோ வெப்சைட்டில் வரும், நோட்டிஃபிகேஷன் டான்ஜெட்கோ வெப்சைட்டில் வரும்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் போர்டு, அது மட்டும் இல்லாமல் மீடியாலையும் இது வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மறக்காமல் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போல் கிளைம்பிங், சரிங்களா, அதாவது நீங்கள் வந்து மறையிற மாதிரி இருக்கும், சரிங்களா, மரத்தை வந்து நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிளிங், அதாவது சைக்கிள் ஓட்ட உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டான்ஜெட்கோ வெப்சைட்டில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டான்ஜெட்கோ அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இதில் டைம், டேட்டு, பிளேஸு, உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாமை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இமெயில் அண்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் 1:1 ரேஷியோவில் வந்து உங்களை வந்து இன்டேக் எடுப்பாங்க, அதாவது உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த கம்யூனல் ரோஸ்டர், அதாவது உங்களுடைய இன சுழற்சின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் ஆர்டர், சரிங்களா. ஸோ இது பை த ஆர்டர் ஆஃப் போர்ட் ஆஃப் டான்ஜெட்கோ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஃபிஷியல் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ட்ரெயினி இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஜிஓ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சுங்க. நான் இதோடைய இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் எல்லாம் வந்து கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம், அமேசான் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.